அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே டிராவல் பண்ணிட்டு வராங்க அப்ப கூட நம்ம ஹீரோட பொண்ணு என்ன கேக்குறா அப்படினாக்கா அவங்க அம்மா பத்தி கேக்குறா இந்த மாதிரி வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என் கூட விளாடுறதுக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க இதெல்லாம் கேக்குற அவங்க அம்மாவுமே கண்டிப்பாமா அதெல்லாம் நடக்கும் ஆசைப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க ஆனா இப்படி இவங்க பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வர அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தாக்கா நிறைய காக்காக்கள் இவங்களோட காரை வந்து சுத்து போட்டு பறக்க ஆரம்பிக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஓட்டிட்டு போற அதே வழித்தடத்துல அந்த காக்காக்களுமே நடுவில் வந்துட்டு இவங்க கார் மேலே மோதி ரத்தம் முழுக்க தெரிக்கிற அளவுக்கு செதறிட்டு இருக்குங்க இதனாலே இவங்களுமே வண்டி ஓட்ட முடியாம டக்கு நாடானா மரத்தமால மோதி காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க இப்ப அப்டே கட் இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே ஒரு வீட்டுல கண் முடிச்சு பாக்குறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் பார்க்கும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை நாடானா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க அதை குடிக்கும் போது கூட நம்ம ஹீரோயின் நாடானா என்னோட புருஷன் எங்க என்னோட பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து இப்படி நம்ம ஹீரோயின் அவங்கள பாத்துட்டு இருக்கும் அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி தோ இந்த மாதிரி விஷயம் சொன்ன வந்து போதுங்க இப்போ அப்பே கற்பனாக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனுமே தூங்கிட்டு இருக்கும் திடீர்னு ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று பாக்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாம டோர் கிட்ட வரும்போது இவங்களோட ஹஸ்பண்ட் ஆடானா ஒரு ரத்த கலவில வந்து இவங்க கண்ணுமோட வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுமே பயந்து போயிட்டு அலையர்கிட்டே கத்த இந்த சவுண்ட் கேட்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷன் மாறும் பொண்டாட்டி மாறும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்தி உக்கார வைக்கிறாங்க பட் அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஆடானா என் புருஷன் எங்க என் புள்ள எங்க அப்படின்ற மாதிரி திரும்ப 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 அதே கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப அப்பே கற்பனாக்கா நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே ஹாலுக்கு வராங்க அப்படி வரும்போது தான் இவங்களோட பொண்ணு வந்து பாக்குறாங்க இப்படி நம்ம ஹீரோயின் இவங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்களே சரி ஓகே என்னோட பொண்ணு இங்க இருக்கா என்னோட புருஷன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய புருஷன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அதாவது இந்த வீட்டோட ஓனர் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்க புருஷனுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்கோமா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அவங்க சரியாயிடுவாங்க அதுக்கப்புறம் அவர் இங்க வந்துருவாரு நீங்க எல்லாம் ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுமே ஐயோ நான் உங்களை நம்புற மாதிரி இல்ல நான் வந்து என் புருஷன் நேர்ல பாக்கணும் அப்படி பாத்த மாட்டான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கிற அவருமே அட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா

கூட இருக்கிற அந்த பொண்ணு நாடானா இவங்களோட வளர்ப்பு மக்களா தான் இருப்பா இவரோட பொண்ணா இருக்க மாட்டான் பட் என்னதான் இவங்களுக்கு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை சுத்தமா உடன்பாடு இல்லனாலுமே இவங்க இவங்களோட புருஷனுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு தத்தெடுத்து இவங்க வளர்த்துட்டு வராங்க சோ அந்த பொண்ணு தான் படத்தோட ஆரம்ப காட்சியில அந்த கார்ல இவங்க கூட டிராவல் பண்ண அந்த குட்டி பொண்ணா இருப்பா இப்ப அப்படியே பணக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நல்லா படத்து தூங்கிட்டு இருக்கும்போது போது நாங்க இங்கேதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு சில வாய்ஸஸ் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வெளியில இவங்களோட ஹஸ்பண்ட் நாடானா ரத்த கலையில நின்றுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இவங்க பொண்ணுமே நாடானா தூக்கத்துல இருந்து அந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா அதாவது படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு குட்டி குழந்தையும் போயிட்டு ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துச்சு இல்லைங்களா சோ அதே தான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க அந்த கிணத்த நோக்கி இப்ப நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு மகளும் நடந்து போக ஆரம்பிக்கிறா அப்படி போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு சில அமானுஷமான வாய்ஸஸ்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க ஆனாலுமே இவ அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கிணத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் அதே சமயத்துல இந்த பக்கம் நாடானா நம்ம கபிலோட பொண்ணாட்டி கரெக்டா அந்த நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து காப்பாத்திடுறாங்க அப்படி காப்பாத்தது மட்டும் இல்லாம அந்த கிணத்தை பார்த்து இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்களுமே இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பொண்ணுமே நம்ம ஹீரோன் கிட்ட போய் பருத்த தூங்கிறாங்க இப்ப அப்டே கர்பானாக்கா மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோனுமே தூக்கில எப்படி கண்ணு ஒழிச்சு பார்க்கும்போது திடீர்னு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து போதுங்க

ஐயோ அப்பெல்லாம் யாருமா சொன்னா அப்பெல்லாம் கிடையாதுமா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றமா சொல்லும் போது அதுக்கு அந்த தத்துமகளுமே இல்லமா நீங்களும் அப்பாவா நீங்க பேசுனதான் நான் கேட்டுட்டேன் உங்களுக்கு எனக்கு சுத்தமா இல்ல எப்படி பார்த்தாலுமே நான் உங்களோட தத்துமகள் தானே உங்களுக்கு என்ன உங்க வயத்தில குழந்தை வரணும் அதானே வேணும் அதனால தானே என்ன புடிச்சும் பிடிக்காத மாதிரி இருக்கீங்க எனக்கு தெரியுமா அப்படின்ற சொல்றாங்க பட் இதெல்லாம் கேட்கற நம்ம ஹீரோனுமே அட ஏமா இப்படி பேசுற அப்பலாம் கிடையாதுமா எனக்கு நீ தான் எல்லாமே நீ தான் என்னோட உயிர் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசுட் போயிட்டு ஆள ஆரம்பிச்சிடாங்க அப்படியே கரெக்டான இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அந்த வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளவனுமே படுத்துட்டு இருப்பான் அவன் நம்ம ஹீரோன் எட்டி பாக்கும்போது இந்த வீட்டில் நீ இருக்காத இங்கிருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி பேய் மாதிரி காத்துட்டு இருக்கான் இதனால பயந்து பண்ண நம்ம ஹீரோனு அங்கிருந்து அலறிக்கிட்டு பயந்து ஓடிடுறான் அப்படியே பக்கம் நம்ம கபிலோட ஒய்ஃபுமே ஒரு வாள் எடுத்துக்கிட்டு அப்பிக்கா போற மாதிரி நம்ம ஹீரோன் பாக்குறாங்க இந்த நேரத்தில் இவங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போனாக்கா கபிலோட போனாட்டே நாடானா ஒரு ஷெட் மாதிரி இருக்கு அந்த ஷெட் கூட போறாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே உள்ளே எட்டி பார்த்தாக்கா அவங்க நாடானா ஒரு குழந்தைங்க நாடா பால் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க சரி ஓகே பால் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே வெளியில அப்படிங்க திரும்பிட்டு மறுபடியும் திரும்பும் போது டக்குனாடானா திடீர்னு முன்னாடி நிக்கிறாங்க இவங்கள பாத்து பயந்து நம்ம ஹீரோனு ஐயோ சாரி சாரீங்க தப்பாத்துக்காதீங்க சும்மா தான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்னன்னா பேசாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு உள்ளா இருக்கு அப்படி நம்ம ஹீரோயின் உள்ள பாத்துட்டு இருக்கும்போது திடீர் நடானா கதவு லாக் ஆயிடுதுங்க அது மட்டும் இல்லாம அந்த இடம் சம்ம இருட்டா இருக்குங்க அண்ட் கூட நாடான படத்தோட ஆரம்பி அந்த கிணத்த காட்டினாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிணறுமே இப்ப இந்த ஷெட்டுக்குள்ளேயும் இருக்கு அதையுமே நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நேரமா பாத்து அந்த கிணத்துக்கிட்ட சவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி வந்துட்டு நாங்க இங்கதான் இருக்கும் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் போது நம்ம ஹீரோயினுமே திரையாந்தனமா அந்த கிணத்துக்குள்ள விழுற மாதிரி போயிடுறாங்க அந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி சீன்ஸ் தாங்க வந்து வந்து போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே பிரம்மிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வந்து நம்மளோட ரிலேஷன்ஸ் தான் போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நம்ம ஹீரோயின் பேந்த பாத்துட்டு இருக்க அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் பின்னாடி அவங்களோட வளர்ப்பு மகளும் வந்து நிப்பா இவ்வளவு பாக்குற நம்ம ஹீரோனுமே நீ எடுத்துகிட்டு இங்க வந்து உன்னாடி வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட வந்தோம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஷெட் விட்டுட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோனுமே இவங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசம் சந்தோஷமா இருக்காங்க ஆனாலுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டு காணாத மாதிரி அவங்க பொண்ணு ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்கும் போது அவங்க பொண்ணுமே போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துக்கு மேலே ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே இவதுக்கு இங்க வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணு போய் தொடரும் போது அந்த அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுமே வந்துட்டு அவங்க பாத்தீங்களா இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோனுமே நீ யார பத்தி பேசுற யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க பொண்ணு நாடா எதுவுமே பேசாம அந்த மரத்தை வந்து மேனேஜ்லயும் இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே அந்த மரத்தை பாத்துட்டு இருக்க அதே நேரத்துல அந்த மரத்துல

அது தொடங்க எனக்கு ஹெல்ப் வேணும் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பட் இப்படி ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு மகள் என்ன பண்றா அப்படின்னாக்கா அந்த வீட்டோட முன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்றுகிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க நம்ம போய் விளையாட போறோம் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏய் சொன்னா கேளு தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாத அந்த கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்க ஒழுங்கா இப்படி வந்துரு தெரியாத மாதிரி உளுந்தேனா அவ்வளவுதான் உன் அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருமா தயவு செஞ்சு என்கிட்ட வந்துருமா அப்படின்ற மாதிரி இவங்க நடனா இவங்க பொண்ணு கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க ஆனா அந்த ஒரு நேரத்துல அவங்க பொண்ணு நடனா ஐயோ மம்மி அப்பா உன் தான் இருக்காரு சரியா திரும்பி பாறேன் அப்படின்றப்ப சொல்லும் போது நம்ம ஹீரனுமே பின்னாடி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பாப்பாங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது இதை பார்த்து பயந்து பண்ண நம்ம ஹீரோனுமே ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கும்போது இவங்க பொண்ணுங்க ஐயோ நம்ம பொண்ணுக்கு எந்த உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாடானா கொஞ்சம் பித்து புடிச்ச மாதிரி அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இவங்க நடந்து எங்கடா போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கொஞ்ச நாத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுமே அந்த மரத்துகிட்ட போய் நின்னாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோனுமே நடந்து போறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே அந்த மரத்தை போய் நிக்கிற அந்த ஒரு நேரமா பார்த்து

அந்த ரோட்ல நீங்க வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க எதுவுமே மறைக்காம சொல்லுங்க அப்பதான் எல்லாருக்குமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோனுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோனுக்கு குழந்தை பாக்கி இல்லாத காரணத்தால இவங்க ரொம்பவே மனசடைஞ்சு போயிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க அடிக்கடி இவங்க புருஷமா இருக்கட்டும் இந்த மாதிரி குழந்தை இல்லையா அப்படின்ற சொல்லி ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனுமே குழந்தை பாக்கி இல்லையே இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை பணிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இல்லாம நம்ம ஹீரோனோட புருஷனுமே இவ்வளவு எவ்வளவு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோனை காப்பாற்றுறது மட்டும் இல்லாம ஒரு பொண்ண வந்த தத்த எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் இவரு இவரோட ஒய்ஃப் அப்புறம் இவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே ஒரு சூனியக்காரை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கும் போறாங்க அப்படி இவங்க உள்ள போய் பார்க்கும்போது அதே வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பையனும் இருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுமே ஏதோ பீ பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அந்த சூனியகாரையை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுமே வந்து இந்த மாதிரி நைட்டு ஜெபத்துக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட் அந்த பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பூஜை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சூனியக்காரியுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் போயிட்டு இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோனுமே எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதெல்லாம் கேட்கிற அந்த சூனியக்காரியுமே சரி இந்த பக்கம் வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை படுக்க வச்சது மட்டும் இல்லாம அவங்க வயிற்றுல நடானா ஏகப்பட்ட மந்திர வார்த்தைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஒரு மாட்டு கோட்டா இருக்கு அங்க ரெண்டு குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் அதுல ஒரு குதிரையோட புள்ளியோட வயிற்றுல இருக்கக்கூடிய லிவரை வந்து நீ கட் பண்ணி எடுத்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாம அதோட ரத்தத்தை அதே இடத்துல பிடிச்சி அதே இடத்துல தொழுதிட்டு நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோமே ஒரு நிமிஷம் வந்து யோசி ஆரம்பிக்கிறான்டா இவங்க எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆனா இதெல்லாம் பாக்கிற அந்த நடானா அட என்ன யோசிக்கிற குழந்தை விமானமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான் அப்போ நான் சொன்னது செய்ய அப்படின்ற மாதிரி இவங்களுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அங்க இருந்து அமைச்சுறாங்க அப்படியே கற்பன இந்த பக்கம் நம்ம ஹீரோமே வேற வழி இல்லாம இப்ப அந்த சூனிகாரி சொன்ன அந்த கொடூரத்தனமான செயலை செஞ்சு முடிக்கிறான் அதங்க அந்த குதிரையோட வயிற்று கிழச்சி அதுக்குள்ள இருக்கிற ஈரல் எத்தது மட்டும் இல்லாம அந்த குதிரையோட ரத்தத்தை வச்சு அதே இடத்துல தொழு வரான் வரா அப்டே இந்த பக்கம் இருக்கும் அந்த சூனியக்காரையுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த ரத்தத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றா அது மட்டும் இல்லாம எலும்பு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் வைக்கிறா அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா லைக் இந்த மாதிரி வந்து அல்லாவை கும்புற நேரமும் இதுதான் அதே சமயத்துல பேய்களை கும்புற நேரமும் இதுதான் சோ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க இங்க இருந்து வெளில போங்க நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஆண் வாரிசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்க இருந்து அனுப்புறாங்க பட் அப்படி போகும்போது கூட நீங்க யாருமே வீட்டு விட்டு வெளில போயிடாதீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அதுதான் உங்களுக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி

இருப்பாங்க அதனால இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க யாருக்குமே வந்துட்டு அவளை கண்டாலி சுத்தமா பிடிக்காது பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு நாடானா அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா அவனுமே ஆர்மில வந்து ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருப்பான் அது மட்டும் இல்லாம அவன் எப்பாத்துதான் ஊருக்குமே வர மாதிரி இருக்கும் ஆனா இவன் நாடானா அலி எப்படி இருந்தாலும் வந்துருவான் வந்துருவான் சொல்லிட்டு அலிக்காகவே பல வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சஹாராவுமே அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கதவை ஓபன் பண்ணி பார்த்தாக்கா தான்

இருக்குது ஸோ இதனாலேயே நம்ம சஹராவுமே பயங்கரமாக எழுதிட்டு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கபில் நாடானா அடிஷ்னலாக என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அதங்க தற்கொலை பண்ணி இல்லைங்களா அவனோட சொந்த தம்பி தான் நம்ம கபில் அப்படின்ற மாதிரி இவன் நாடானா என் அண்ணன் தான் அந்த அலி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னோட அண்ணியுமே பல நாளாக வந்து வீட்டை விட்டு வெளில வராமல் அதே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க இவ்வளோ ஏன் நாங்கள் வச்ச சாப்பாடை கூட அவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் நாடானா அவங்க அண்ணி சஹாராவை பற்றி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் இதுக்கப்புறமா தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம அலியோட ஒய்ஃபு சஹாரா நாடானா திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிருக்கா இதெல்லாம் பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே இவ சரி கிடையாது இவ வந்து அலிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா யாருக்கூட இருந்துட்டு வந்திருக்கா போல தான் இந்த மாதிரி வந்து புலத்தாச்சா இருந்திருக்கா அவனே போய் சேன்ட்டான் அதுக்கப்புறம் இப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாம நிறைய விஷயம் பேசி இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு படிக்கு மேல போயிட்டு இவ வந்து ஒரு புலத்தாச்சி பொம்பளையா இருக்காளே அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம இவள திட்டுறது கல்லு தடிக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ராவடி எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இதனாலேயே என்னோட அண்ணி வந்துட்டு எங்க அண்ணனை மீட் பண்ணி பேசினா அதே மரத்துக்கிட்ட போயிட்டு நிறைய வாட்டி அழுது இருக்காங்க உட்காந்து அழுது ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இவனுமே சொல்லி முடிகிறான் இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது என்னோட அண்ணியுமே அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து பிரசவ வழி வந்துட்டு இதனால அவங்களுமே வந்து பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவளுக்கு நடனா இப்ப குழந்தை பிறக்க போகுது சோ இவ்வளவு உயிரிழக்க கூடாது அந்த குழந்தைய உயிரிழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணியை கொலை பண்றதுக்காக எங்க அண்ணியை தேடிட்டு இருந்தாங்க இதே நேரத்துல தான் என்னோட அன்னைக்குமே குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணியுமே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துக்கு போயிட்டாங்க அப்படி போனது மட்டும் இல்லாம அந்த குழந்தை நாடானா மர பலகையில வச்சு அந்த குழந்தைய வந்து தண்ணீர் தண்ணியா அமைச்சு அந்த குழந்தை தொண்டை காப்பாத்திட்டாங்க ஆனா இவங்க பாவம் ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இறந்தே போயிட்டாங்க அதங்க அந்த படத்தோட ஆரம்ப காட்சியில கூட ஒரு கிணறு காட்டினாங்கல்ல அந்த கிணத்துக்குள்ளதான் இவங்கள தள்ளி விட்டு சாவடிச்சு இருந்திருப்பாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊர்ல ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே திடீர் திடீர்னு கர்ப்பமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படி கர்ப்பமானது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை பிறந்து வர அந்த டைம்ல நடானா அந்த குழந்தை வந்து ஒரு சாத்தானோட குழந்தை அப்படின்ற மாதிரி பிரதிபலிக்க ஆரம்பிக்குதுங்க இதனாலேயே அவங்க நடனா குழந்தைய பெத்து பெத்து சாவடிக்க ஆரம்பிச்சாங்க கேட்கறாங்க அதுக்கப்புறம் அந்த கபிலுமே நம்ம ஹீரோனை பத்தி கேட்கறான் சரி ஓகே நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சின்ன பசங்களை பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நான் அதுவுமே பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இவன் எதுக்கு இப்படி கேக்குறான் அப்படின்னாக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே இது வரைக்குமே ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்க அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துட்டு இருக்காங்க அண்ட் மிச்சம் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அவங்களோட அம்மா அப்பாவை அவங்களே வந்து குத்தி கிழிச்சு சாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு கர்ப்பிணி பொண்ணும் கூட பாக்காம அவளை கொண்டு அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா அந்த ஊர் மக்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சஹாரா தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம கபிலுக்குமே ஒரு குழந்தை இருந்திருக்கு இவங்களுமே அந்த குழந்தைய தூங்க வச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க இருந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த குழந்தை நாடனா ரத்த வெள்ளத்துல மூழ்கி இருக்குங்க சோ இவங்களோட குழந்தைய கொண்டதும் சஹாரா தான் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லி முடிக்கிறார் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் பிகாஸ் இன்னைக்கு நைட்டு தான் எங்க அண்ணியை வந்து கிணத்துக்குள்ள தள்ளி சாவடிச்சாங்க சோ அவரோட ஆட்டம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் உக்கிரமா இருக்கும் சோ என்ன நடந்தாலும் சரி வீட்டு விட்டு வெளில மட்டும் போயிடாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இவருமே இவரோட வைஃப் கூட்டிகிட்டு தூங்க போயிடாரு சரி ஓகே

பணத்துக்கிட்ட வச்சு நிக்கிற மாதிரி பாக்குறாங்க இதனால இவங்களுமே சரி வெளில போயிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தாலும் எப்படியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த வீட்டை விட்டு வெளில போற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கீழனமே பால வாட்டி கெஞ்சி கெஞ்சி பாக்குறாங்க தயவு செஞ்சு அந்த குழந்தைய மட்டும் கிணத்துல போட்டுறாதீங்க அவன் நம்மளோட குழந்தை நம்மளோட குழந்தை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சுறாங்க ஆனா இவனாடா இவங்க பேசுறது எதுவுமே கேட்காம நான் கண்டிப்பா குழப்பனை தான் போறேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அதுக்கேத்த மாதிரி அந்த குட்டி பொண்ணுமே மா நீ எதுக்கு மாளுற நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாட போறேன் ஜாலியாதமா இருக்க போறேன் நீ எதுக்கும் பயப்படாதா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசுறாங்க அதே சமயத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதே இடத்துல ஒண்ணு கூடிறாங்க இதெல்லாம்

குறிச்சு நெருக்க ஆரம்பிக்குது அந்த ஒரு நேரத்துல கழுத்து நெருக்கிற அதே நேரத்துல அவங்க கழுத்துல ஒரு டேட்டோ இருக்கிற விஷயத்தையும் இப்ப இந்த சஹாரா பாத்துறாங்க இப்படி இவங்க பார்த்ததால அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினை பொழச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க என்னடா இது நம்ம ஹீரோயினை கொல்ல வர மாதிரி வந்துட்டு பொழச்சு போட்டோன்னு சொல்லி விட்டுறாங்களே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சஹாரா உயிரோட இருக்கும்போது அவங்க குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரப்பலைகளை வச்சு ஆத்தோட ஆத்தா வந்து அமிச்சு வச்சாங்க பாத்தீங்களா அந்த குழந்தை வேற யாருமே கிடையாது அந்த குழந்தையே நம்ம ஹீரோயின் தாங்க ஏன்னா இது குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனாக்கா அங்க ஒரு குடும்ப சிங்க அடிச்சான் அந்த மாதிரி இந்த

ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து போட்டுதல் இருக்காங்க சோ உண்மையாலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உயிரோடு இருந்திருக்காங்க மத்தபடி நம்ம ஹீரோயின் பார்த்த எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட ஆத்மாக்களா மட்டும் தான் இருந்திருப்பாங்க நெஜத்துல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க சோ இப்படி ஒரு ட்விஸ்டரான கிளைமேக்ஸோட இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க